boomers. Boomer, t-shirt and masks for men. மிகவும் உற்சாகமாக நடைபெற வேண்டிய இந்த விழா ஒரு நிகழ்ச்சியான விழாவாக மாறி இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஜனநாதனுடைய மறைவு. ஜனநாதன் உதவி இயக்குநராக இருந்த காலகட்டத்திலேருந்தே எனக்கு அவரை தெரியும். அப்படின்னாலும் அவரோட நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பு அவரை ஒரு முறையை நான் பேட்டி கண்டதுக்கு பின்னால் தான் எனக்கு கிடச்சிது. அப்போ தான் அவரை வந்து மிகச்சரியாக என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஒரு கன்வெக்ஷன் உள்ள ஒரு டைரக்டர், சினிமாவுக்கே உரிய சமரசங்கள்லாம் செய்து கொள்ளாமல் ஒரு நல்ல படைப்பை உருவாக்குகின்ற ஒரு கலைஞனாக அவர் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு கலைஞரை நாம் இழந்து விட்டது வந்து மிகப்பெரிய சோகம். அவருடைய கனவுல வந்து இந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி ஒரு மிகப்பெரிய படம் ஒன்றை பணமாக்கணும் அப்படின்ற அந்த நிகழ்ச்சியிலே கூட என்கிட்ட சொன்னார். அதை பற்றி பல குறிப்புகள்லாம் சேகரித்து வச்சுருக்கார். அந்த நிகழ்ச்சியை நான் மொழிபெயர்ப்பதற்கு பின்னால் பல ரசிகர்கள் அந்த அவருடைய கனவு நிறைவேறுமா நிறைவேறுமா அப்படின்னு தொடர்ந்து என்னிடம் கேட்டபடி இருந்தாங்க. அப்போலாம் நான் அவங்களுக்கு ஒரே பதில் தான் சொன்னேன், இதை யாராவது முன்னெடுத்து எடுத்து அதை கொண்டு வரணும், அவருடைய கனவை நிறைவேற்றணும்னா அது விஜய் சேதுபதியால் மட்டும்தான் முடியும். அவர் அதற்கான முயற்சி எடுத்தானா நிச்சயமாக அந்த கதையை அவர் எழுதி வச்சிருப்பார். அவருடைய உதவியாளர்க்கெல்லாம் தெரியும், அவருடைய உதவியாளருடைய உதவியோடு அதை வந்து திரையில் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கிய பெண்மணி விஜய் சேதுபதியை பற்றி குறிப்பிடும்போது ஜெய்சங்கரோட அவர் ஒப்பிட்டாங்க, அவருக்கு மாதத்துக்கு 4 படம் வரும், அது மாதிரி இப்போ விஜய் சேதுபதி தான் வருதுன்னு. அவரை ஜெய்சங்கரோட ஒப்பிட்டவரை சரி, ஆனால் இதுக்காக ஒப்பிட தேவையில்லை. ஜெய்சங்கர் வந்து இந்த தமிழ் சினிமா உலகிலே ஒரு புதிய ட்ரெண்ட் செட்டர். இன்று வரைக்கும் தமிழ் சினிமா உலகத்தில் இருக்க எல்லார் மனதிலும் ஜெய்சங்கர் நிறைந்திருக்கிறாருன்றால் மிக முக்கியமான காரணம், ஒன்று அவருடைய எளிய பழக்கம், ரெண்டாவது அவர் மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு உதவி செய்த கலைஞரே இல்லை. இன்றைக்கி அந்த இடத்த நான் வந்து விஜய் சேதுபதியை பார்க்குறேன். நிஜமாகவே விஜய் சேதுபதி ஒரு அற்புதமான மனிதர். அவரோட பல சந்தர்ப்பங்களில் பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. சினிமாவில் வந்து இது மாதிரி அற்புதமான மனிதர்கள் வர்றதே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் வராங்க, நாம் கூடுமான வரைக்கும் அவங்களை கெடுத்துருவோம். அது மாதிரி இந்த விஜய் சேதுபதி யாரும் கெடுக்காமல் இருக்கணுன்றது முதல் ரிக்வஸ்ட்டு. அது மாதிரி யாராவது கெடுக்க முயற்சி பண்ணால் தயவுசெய்து ஐயா நீங்கள் கொஞ்சம் சரியாயிருக்க, இது ரெண்டாவது ரிக்வஸ்ட். ஏன்னா விஜய் சேதுபதி நல்ல குணம் மட்டும் இல்லை, இன்றைக்கு கதை எழுதுகின்ற திறமையான இயக்குநர்கள் கதாசிரியர்கள் எல்லாரும் எந்த பாத்திரத்தை வேண்டுமானால் துணிந்து இவற்றை கொடுக்கலான்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நடிகை நான் திகழ்கிறார். இது மாதிரி நடிகைகள் நம்ம கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து சில நம்ம அடிக்கடி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் சொல்கிறேன், முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டாக்டர் தான், தலைவலினாலும் அவர் தான் பார்ப்பார், கால் வலினாலும் பார்ப்பார், இடுப்பு வலினாலும் அவரே பார்ப்பார். இப்போ எல்லாத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டு. நீங்கள் தலைவலின்னா சார் நீங்கள் அது பக்கத்தில் உள்ள கனகசபு இருக்கார் அவர் பாருங்க, இடுப்பு வலினா அழகப்பன் ஒருத்திருக்கார் அவர் போய் பாருங்க, இப்படி வெவ்வேறு டாக்டர். ஆனால் அப்படி தான் நடிகர்கள் ஆகிட்டாங்க. இப்போ காமெடிக்கு சில நடிகர் ஃபைட்டுனா அவர் நல்லா பண்ணுவாருங்க, லவ் அவருக்கு வராது, லவ்னா இவர் லவ் பண்ணுறவர் ஃபைட் பண்ண மாட்டார். இப்படி மாறி மாறி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் அவருக்கு கிடச்சிருக்காரு. அவரை வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இந்த விழா மேடையை பொறுத்த வரைக்கும் இந்த விழாவில் வந்து ரெண்டு கதாநாயகன் இன்னொரு கதாநாயகிமான் அவருடைய எல்லா திரைப்படங்களையுமே பார்த்தீங்கன்னா அவர் தனித்துவமாக ஒரு அடையாளத்தை தேடிக்கொள்கின்ற அளவில் வந்து எப்போவுமே இசையமைக்கின்ற ஒரு அற்புதமான இசையமைப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இமானுக்கனுடைய பாராட்டுகளை கூறி நிஜமாகவே ஜனநாயகம் இல்லாதது ஒரு மிக பெரிய வருத்தம். அந்த வருத்தத்தை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்துவிட்டு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை குவித்து ஜனநாதன் இல்லைன்னாலும் இந்த வெற்றி எங்கே இருந்தால் பார்த்துட்டு இருப்பார், அவருக்கு இந்த வெற்றியை சமர்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ஒருத்தரை கூப்பிட்டார் ஸ்ரீதருக்கு அப்புறம் டிகேஸ் கூப்பிட்டேன், என்னை விட்டுருவாங்க நினச்சி பேசுறது, ஆனால் கரெக்டாக கூப்பிட்டாங்க. இது வந்து நெகிழ்ச்சியான சம்பவம் என்று சொல்கிறார்கள், இருக்கட்டும். இருந்தாலும்
நம்முடைய கடமை இந்த படத்தை வெற்றி அடைச் செய்வது. அதுதான் நாம் அவருக்கு செலுத்துகின்ற ஒரு அஞ்சலி ஆகட்டும், ஒரு நன்றி ஆகட்டும். ஏன்னா சினிமா எல்லாரையும் எடுக்கிறாங்க, வித விதமாக எடுக்கிறாங்க. ஆனாலும் அந்த சினிமாவில் ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல செய்தியை சொன்னோட எண்ணத்தோடு இதில் கூட கடைசியில் பார்த்தா விஜய் சேது சார் சொல்கிறாரு, நீங்கள் மறைமுக வரி அந்த வரிலாம் போட்டு வாங்குறீங்களா, நாங்கள் தானே உண்மையான. அதெல்லாம் சொல்கிறதுக்கே பால் கிடையாது, இதை பற்றி பேசுவதற்கே இப்போ ஆள் கிடையாது. ஏன்னா பயப்படுறாங்க, ஏன்னா பேசணும்னு உள்ளே தள்ளிடுவாங்களோ பயம் வேறு வந்துட்டு. ஆனால் தைரியமாக அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க, அதான் உண்மை. அந்த உண்மையை சொல்ல அந்த உறக்க சிந்தனை வந்து அவருக்கு வந்திருக்குது ஜனதா சாருக்கு. ஏன்னா அவர் நான் வந்து சூப்பர் இன்ஃப்ளூன்ஸில் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டண்டாக பேசுவேன், டிஸ்கஸ் பண்ணுவேன், ரொம்ப ஜாலியாக பேசுவார், ஒரு நல்ல மனிதர். அவரை இழந்தாலும் அவருடைய படைப்புகள் நம்மகிட்ட என்றைக்குமே பேசிகிட்டு இருக்கு, அதான் உண்மை. படைப்பாளி கிடைக்கிற ஒரே ஒரு பலனாக தான், அவங்க மறைந்தாலும் அவர் படைப்பு நம்ம கூட பேசலாம். அதுமாதிரி விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னாங்க, ரொம்ப எளிமையாக பழகிறவர். அவர் இப்போ சமீபத்தை சொல்லியிருந்தார், நான் எடுத்த படம் ஒன்று ஒன்று நாலு படம் சார், நாலு படத்தில் எவ்வளோ லாஸ்ன்ற கணக்காக சொல்லிட்டு இருந்தார். இருந்தாலும் இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு ஒரு தைரியம் வருது பாருங்கள், அதுதான் அவங்களுக்கு தனியாக பாராட்டணும். ஏன்னா எப்படியா நல்லது செய்யணும் வாழ்க்கையில் மக்களுக்கு, அது நல்லது தான். இன்னைக்கு இருந்தாலும் அது திரும்பி வந்துடும், நமக்கு வேறு ரூட்டில் திருப்பி வரும். அதாவது திருக்குளசுரம் குடி சேவல் செய்யும் ஒருவருக்கு தெய்வம் படித்தட்டு வந்துடும். கடவுளை பற்றி நிறைய சொல்லுவாங்க தெய்வத்தில் ஆகாது, ஆனால் தெய்வத்தை பற்றி திருவள்ளுவர் சொல்கிறேன்னா, நல்ல சமூக சேவை செய்கிற ஒருவரை பார்த்து கடவுள் வேட்டியை மடிந்து கட்டி அதை வரிந்து கட்டி கொண்டு வந்து தொண்டு செய்வான், கடவுள் கீழே வந்துடுவாராம். அதனால் உங்களுக்கு கடவுளுடைய அருள் நிச்சயமாக இருக்குது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஈமான் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல்வேஸ், அவருடைய பாடல்கள் தான் நான் நிறைய இடத்துல இருக்கட்டும், நான் அஞ்சு கொடுத்து சொன்னேன். நான் அப்போல்லாம் நல்லா கிணத்து கிள்ளுவேன், கொஞ்சம் கண்ணை ஓட்டிடுது, அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. ஐ லைக் யூ வெரி மச். இது மேலே நான் பேசுகிறதுக்கு தப்பு நினைக்கிறேன் இல்லையா, ஓ ரொம்ப நேரம் பேசணும்னா அடுத்தவங்களாம் பேசணும். அதில் நிறைய பேர் லைஃப் லிஸ்ட்டு வேறு நிறைய இருக்குது. ஏன்னா பாண்டியராஜன் சன்னு பல்லவராஜன் நடிச்சிருக்கா, அவரை பற்றி நல்லா சொன்னாங்க, அவர் நல்லா வரணும், மனமாற இறைவனை வேண்டுகிறேன். இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும், அதுக்கு டைட்டில் தான் காரணம் லாபம். தேங்க்யூ. லாபம் இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், லாபம் திரைப்பட குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவரியார், இதுதான் இந்த படத்தோடு நான் சொல்ல நினைக்கிற விரும்புகிற விஷயம். அதாவது தமிழ் சினிமா 100 வருஷம் ஆயிடுச்சு, பல பிரம்மாண்டமான வெற்றிகளை கொடுத்த இயக்குநர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஏறக்குறைய வந்து ஒரு 6000 இயக்குநர்கள் இருக்காங்க இன்றைக்கி தமிழ் சினிமாவிலும், 6000 படங்கள் வெளியாகிருக்கு. ஆனால் மக்கள் மனசில் யார் இருக்காங்கன்னா ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை கொடுத்தவங்களாம் கூட அந்த நேரத்தில் வந்து கல்லா கட்டினவங்களாம் கூட இருப்பாங்க, ஆனால் மக்கள் மனசில் யார் இருப்பாங்கன்னா மக்களுக்காக யார் சிந்திச்சாங்களோ அவங்க தான் மக்கள் மனசில் இருப்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவர் பேர் ஜெகநாதன் இல்லை ஜனநாதன், மக்களுடைய தலைவன், மக்களுடைய நேசிக்கப்பட்டவர் ஜனநாதன். அவர் அவருடைய எல்லா படமே இயற்கையில் ஆரம்பித்து லாபம் வரைக்கும், பெரும்பாலும் எல்லாரோட வாழ்க்கையை லாபத்தில் ஆரம்பித்து இயற்கையில் முடியும், அவர் வாழ்க்கை வந்து இயற்கையில் ஆரம்பித்து லாபத்தில் முடிஞ்சிருக்கு. அதுவே அந்த வாழ்க்கைக்கு ஒரு சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கருத்தை பிரசவிக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த கருத்தை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 8 வழி சாலையாக போனால் நாற்கரை சாலை வரும், அது வழியாக போகும். இப்போது நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்லாமல் இந்த ஸ்ட்ரக்சரல் எதுக்காக அமைக்கப்படுது அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு டைரெக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ, நான் கேப்டன் பிரபாரன் படம் பார்க்க போகும்போது லொக்கேஷனுக்கு போகும்போது ஏறக்குறைய ஒரு 40,000 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணேன், ஒரு 6 மாதம் ட்ராவல் பண்ணேன். அப்போ கேரளாவில் சாலக்குடிக்கு மேலே வந்து ஒரு 30 மைல் 45 கிலோமீட்டருக்கு ஒரு மரம், ஒரு வண்டி பாதை இருக்குது. அது என்ன பாதைன்னு கேட்டால் அது வந்து ரயில்வே ட்ராக்கு. காட்டுக்குள்ளே எதுக்கு ரயில்வே ட்ராக் போட்டிருக்காங்கன்னா, அங்கே இருக்கிற மொத்த தேக்கு மரத்தையும் வெட்டி கொச்சினுக்கு இங்கேருந்து டைரெக்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அங்கே அமைக்கப்பட்டது தான் அந்த தண்டவாளம். அது நாடு வந்து விடுதலையான பிறகு அந்த தண்டவாளத்தை எடுத்துகிட்ருக்காங்க. அப்போது அந்த கவர்மெண்ட் போடும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்கள் ஸ்ட்ரக்சரல் ரெண்டு பண்ணுறோம், ட்ரெயின் போடுறோம், சாலை அமைக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த வளங்களை கொள்ளையடிப்பதற்காக போடப்பட்ட ஒரு சாலையாக தான் அந்த ஸ்ட்ரக்சரல் வந்து சாலக்குடியிலிருந்து கொச்சின் வரைக்கும் ஆகுது. இப்போது இந்த சட்டை அவசியம் தான், எனக்கு இந்த சட்டை அவசியம். ஆனால் இந்த சட்டையோட எனக்கு எது அவசியம்னா, எனக்கு வந்து உயிர் அவசியம், உடல் அவசியம், உணவு அவசியம்,
ஏதோ ஒரு சட்டை போடலாம், இது கருப்பில் வெள்ளை போடணும்லாம் மேட்ச் பண்ண வேண்டிய அவசியம் வந்து அதுக்கப்புறமா தான் நல்லா வந்து சம்பாதிச்சு சாப்பிட்டு வசதியாக இருக்கும்போது தான் நான் என்ன மாதிரி கலர் போடலாமோ. அப்போ 125 கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் எது முக்கியம் வந்து தலைமை வந்து தீர்மானிக்கும். இந்த மக்களுக்கு முதல்ல உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம், கல்வி இது முக்கியமாக அந்த பேசிக்காக இந்த 5 கொடுத்துட்டு அதுக்கப்புறமான விஷயங்களை பண்ணால் அது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியில் சரியான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அது இல்லாமல் நீ வெறும் சட்டையை மட்டும் போட்டிங்கன்னா இந்த சட்டையை வியாபாரம் பண்ணவனுக்கான ஒரு வளர்ச்சியாக இருக்குமே தவிர சட்டையை போட்டுருக்கு என்னோடய வளர்ச்சியாக அது இருக்காது. அப்படி தான் இந்த நாடு கூட வந்து முதல்ல மக்களுக்கு தேவையான வளர்ச்சி என்ன இதை யார் சொல்கிறது? அரசியல்வாதி ஓட்டு எடுக்கும்போதோ எலெக்ஷன் வரும்போதோ சொல்லுவாங்க. ஆனால் படைப்பாளிகள் தான், நீங்கள் இந்த உலகத்தை உருவாக்குனதும் காப்பாற்றுவதும் செயல்படுத்துவதும் படைப்பாளிகள் தான். நான் படைப்பாளிகள்னு சொல்லிட்டு சினிமாக்காரங்க மட்டும் இல்லை, காரல் மார்க்ஸ்லேருந்து இயேசுநாதிலிருந்து அல்லாவிலிருந்து எல்லாமே படைப்பாளிகள். அவர் புதிய சிந்தனையை கொண்டு வராங்க, மக்கள் வந்து பாதிக்கப்படும் போது புதிய சிந்தனையை கொண்டு வராங்க. அப்போ அதுபோல் திரைப்படத்துறையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்கிறது நான் எது உண்மையான ஸ்ட்ரக்சரல், இப்போ இந்தியா வந்து ஒரு வளமான நாடு, இதனோட ஸ்ட்ரக்சரல் என்ன, எது பேசிக் ஸ்ட்ரக்சரு, விஜய் சேதுபதி வாயிலாக வந்து நம்ம ஜனநாதன் சொன்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, எங்கள் பாட்டம் முப்பாட்டம் கட்டின ஏரியும் ஆறும் குளமும் இதுதான் இந்த நாட்டுக்கு தேவையான முக்கியமான ஸ்ட்ரக்சரு. இந்த ஸ்ட்ரக்சரை அழிச்சிட்டு நீ வேற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து பண்ணினா இந்த நாடு வந்து சரியாக இருக்காது. நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன், உலகத்தில் ஏற்கனவே ஒரு சரிவாதி உலகத்தை நான் வந்து சுற்றி பார்த்துருக்கேன். ஆனால் இந்தியா மாதிரி வளமான நாடு உலகத்தில் எந்த நாடும் கிடையாது. இந்தியா மாதிரி நான் பெருமைக்காக சொல்லலை, இந்தியா மாதிரி ஒரு வளமான அனைத்து வளங்களும் நிரம்பிய, இவ்வளோ அழிச்சா கூட இவ்வளோ பேர் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணால் கூட இன்றைக்கி வந்து பசிப்பட்டினி நம்ம நாட்டில் வந்து கம்மியாக இருக்குது. காரணம் என்னென்னா நம்ம நாட்டோட இயற்கை வளம், நம்ம நாட்டோட ஆறு, நம்ம நாட்டோட மழை, நம்ம நாட்டோட மலை, இந்த இயற்கையை அழிச்சிட்டு ஒரு வளர்ச்சியை உருவாக்கும் போது என்னன்னா காலத்தில் என்னாகும்னா நம்ம நாடு வந்து பட்டினியை நோக்கி போயிடும். அது வந்து சில படைப்பாளிகளுக்கு அது தோணுது, அது தோணும்போது அது உரத்த குரலை சொல்கிறாங்க. ஆனால் அந்த உரத்த குரலை சொல்லும்போது அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. நான் இங்கேருந்து இந்த மேடையில் இன்னும் தனியாக பேசணுன்னா கத்தனைன்னா ஒரு 100 பேர் கேட்கும். ஆனால் நான் இந்த மைக் மூலம் பேசணுன்னா இங்கே இருக்கிற ஒரு 1000 பேர் கேட்கும். ஆனால் நான் ஒரு சேனலில் பேசணுன்னா 1000 பேர் கேட்கும். ஒரு திரைப்படம் மூலம் பேசுனா 1000 கோடி பேர் கேட்கும். அதில் விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஹீரோ மூலம் பேசுனா உலகம் முழுக்க கேட்கும். அப்போது படைப்பாளி மட்டும் முக்கியம் இல்லை, அந்த படைப்பாளியின் கருத்துக்களை சுமந்து சொல்ல ஒரு ஊடகம் தேவைப்படுது, ஒரு ஊடகவியலாளர் தேவைப்படுறாங்க, ஒரு மனிதன் தேவைப்படுறாங்க. அதை வந்து திரு விஜய் சேதுபதி வந்து அதை சரியான ஒரு இதில் வந்து இந்த தளத்தில் நிறுத்தியிருக்காரு. அவர் வந்து சொன்னார் நான் படம் எனக்கே ஒரு ஷாக்காக இருந்தது, அவர் தயாரிப்பாளர் எனக்கு தெரியாது, என்ன சார் இதுதான் எங்கள் படமா ஃபஸ்ட் படமானா கொஞ்சம் அவமானமாக இருந்தது, மன்னிச்சுங்க சேதுபதி, இது என்னோடய 4வது படம், நான் 4 படம் பண்ணியிருக்கேன், அப்படி லைனாக ஒரு படமாக நஷ்டத்தில் வந்த படம்லாம் சொன்னேன். கலைஞனுக்கு என்னென்னா நஷ்டங்கிறது வந்து நஷ்டம் இல்லை, அது லாபம் தான். ஏன்னா இன்றைக்கி அவர் இன்றைக்கி வந்து ஒரு வசதி ஒரு நல்ல இடத்துல இருக்காருன்னா இந்த படம்லாம் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை, அது ஒரு அஸ்திவாரம், அந்த அஸ்திவாரம் வந்து போடுறது செலவாக இருக்கலாம். ஆனால் அது கட்டப்பட்ட மாளிகையாக எனக்கு விஜய் சேதுபதி இருக்கும்போது அவரோட திரைப்படங்கள் வந்து அவருக்கு மட்டும் இல்லாமல் சமுதாயத்துக்கு கூட பயன்படுற மாதிரியான திரைப்படங்களை உருவாக்கியிருக்கார். அந்த வகையில் விஜய் சேதுபதி கூட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். சித்ராலட்சுமி சார் சொன்ன கருத்தை கூட நான் அது மறுபடியும் சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா பல நேரங்களில் வந்து சாமி வரம் கொடுத்தா கூட பூஜாரியை வந்து அதை தடுக்க தடுத்துடுற மாதிரி ஆகிடும். அது மாதிரி சில நேரங்களில் வந்து நடிகர்கள் வந்து இந்த குடும்பத்தை நீங்கள் எல்லாம் நினச்சி பாருங்கள், நான் இந்த குடும்பம் சொல்கிறது இந்த திரைப்பட குடும்பம், இந்த திரைப்பட குடும்பத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி இந்த மேடைக்கு இந்த மேடையில் வந்திருக்கீங்க. உங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாவோ இல்லை சிறந்த ஒரு சாதாரண நடிகராக வந்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் மிகச்சிறந்த நடிகன் அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து நீங்கள் அண்ணன் உதயகுமாருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல இடத்த இன்றைக்கி வந்து அடைஞ்சிருக்காருன்னா அவருடைய வளர்ச்சி அந்த எண்ணம் அந்த எண்ணம் போல் வாழ்வுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நிச்சயமாகவே ஏன் சொல்கிறேன்னா நான் ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு உதவிக்காக போயிருந்தேன். என்னென்னா நான் வந்து திரைப்பட தொழிலாளர் சம்மேளன தலைவராக இருக்கேன், எங்கள் குடும்பத்தில் ஒரு வீடு கட்ட போகிறோம், ஒரு 10,000 பேருக்கு வீடு கட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது, முதல்ல ஒரு 1,000 பேருக்கு வீடு கட்டணும், நீங்கள் வந்து ஒரு 10 நாள் வந்து எங்களுக்கு டேட்ஸ் கொடுங்க
அதில் வந்து ஏதோ ஒரு படம் பண்ணி அதில் ஒரு இது வந்தால் கொஞ்சம் ஒரு முதலீடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து நான் போகும்போதே அவர் வந்து ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருந்தார். அப்போ அந்த படத்தில் சூப்பர் டிலக்ஸ் படத்தில் இருந்தார். உடனே அவருக்கு எனக்கு அதான் முதல் தடவை நான் அவரை சந்திக்கிறது. அதுக்கு முன்னாடி அவர் நான் சந்தித்ததில்லை. ஒரு தடவை வீட்டுக்கு போயிருக்கோம் நினைக்கலாம், சித்ராலட்சுமணன் நானும் ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம். நம்ம கேஎஸ் ரவிக்குமார் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றதுக்காக போயிருக்கோம். அப்போ வந்து சாதாரணமாக நினைவில்லாத, அது ஸ்ரீதர் சொன்ன மாதிரி நினைவில்லாத அறிமுகம் அது. நான் முதல்ல போகும்போது உடனே சொன்னார், வேணா சொல்லுவோம்னே அது படம் எடுப்பாங்க, அது மாதிரி நஷ்டத்தில் வரும், அது லாபமாக நஷ்டமானு தெரியாது, என்ன ஒரு அமௌண்ட் கொடுத்துருவேன் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன், சார் வந்து ஒரு இரநூத்தம்பது பேர், மொத்தம் 8 பிளாக் கட்ட போகிறோம், 2000 பேர் வீடு கட்ட போகிறோம், ஒரு பிளாக்கில் 250 பேர். அப்போ நீங்கள் ஒரு பிளாக்குக்கு உங்கள் பேர் வைக்கணும். ஐயோ, என் பேர் வைக்கிறதெல்லாம் அப்புறம் விஷயம், முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். எனக்கு அது வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு மெம்பருக்கு 2 லட்சம் ரூபா வந்து தேவைப்படுது சார், இஎம்ஐ மோஸ்ட் ஃபஸ்ட் பேமெண்ட் கட்டணும், அதுக்கப்புறமா நாங்கள் பிடிவி நான் கட்டிக்கிறோம், நான் நிச்சயமாக உதவி பண்ணுறேன்னு சொன்னார். இப்போ சின்ன சின்ன அவர் சொன்னார், இல்லை என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்குது, நான் ஒரு 1 இயர் கழிச்சு நானே கூப்பிட்றேன்னாரு. 2 வருஷம் அவர் என்னை கூப்பிடவே இல்லை. நானும் ஒரு 5 பேர் இது மாதிரி போய் பார்த்துருக்கேன், எல்லாருமே இது மாதிரி இருக்கும்போது சரி மறுபடியும் எப்படி போய் பண்ணுறதுன்னு. ஆனால் 5 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு அவர் ஒரு படத்தில் நடித்து ரெண்டுத்துமே பண்ணிட்டார். உதய சேதுபதி ஒரு படத்துக்கு மணிஷார் மூலம் ஒரு படம் நடிச்சு எங்களுக்கு வந்து இந்த கொரோனா பீரியடில் இன்றைக்கி நிறைய திரைப்பட தொழிலாளர்கள் உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் கூட ஒரு காரணம் உங்களுக்கு தெரியாது. அது ஏறக்குறைய 10,500 பேருக்கு மணிரத்னம் சார் வந்து 6 மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கியிருக்காங்க. அது நீங்களாம் நடித்த அந்த திரைப்படம் மூலம், அந்த வெப்சீரிஸ் மூலம் வந்த பணம், அந்த பணத்தை மூலம் 6 மாதம் வந்து தொடர்ந்து எங்களுக்கு வந்து இந்த அடுத்த மாதம் வரைக்கும் அந்த உதவி இருக்குது, அதுவும் பண்ணிட்டீங்க. இதுக்கும் வந்து ஒரு வாரம் முன்னாடி ஃபோன் பண்ணார் சொல்லமணி, நீங்கள் அவர் 2-3 தடவை பண்ணியிருக்காரு, அவராக பண்ணி அப்புறம் வேறு ஒரு நம்பர் கடை பிடிச்சி எனக்கு பண்ணார் சார், நேற்று நான் ஃபோன் பண்ண உங்களுக்கு ரீச் பண்ண முடியல, என்னென்னு இந்த மாதிரி ஒரு ஆட் பண்ண போகிறோம், அந்த ஆட் பண்ணுறதுல வர பணத்தை நான் உங்கள் அந்த வீடு கட்டுறதுக்கு கொடுத்துறேன். அதாவது நண்பர் உதவி பண்ணுறவங்க தேடி எங்களுக்கு ஃபோன் பண்ணி உதவி பண்ண ஒரே இந்த மனசு வந்து உங்களுக்கு வந்து சித்ராலட்சுமி சார் சொன்ன மாதிரி காலத்துக்கும் இந்த மனசு உங்கள்கிட்டயே இருக்கணும். மக்களால் நீங்கள் பாராட்டப்படணும். உங்கள் கால நீங்கள் கட்டி கொடுக்குற இந்த வீட்டோட ஆஸ்தி வாரம் வந்து 100 ஆண்டுக்கு இருக்கும். 100 ஆண்டுக்கு திரைப்படத்துறையில் உங்கள் பேர் இருக்க மாதிரி எங்களோட தொழிலாளர் குடியிருப்புலேயும் உங்கள் பேர் வந்து நிச்சயமாக இருக்கும். நீங்கள் விரும்பினாலும் அந்த பேர் வந்து நிச்சயமாக இருக்கும். இன்னொரு விஷயம் கூட சொன்னார் வந்து ஜெய்சங்கர் பார்க்கணும்னா, நான் நினைக்கிறேன் வந்து எனக்கு விஜயகாந்த் சார் பார்க்குற மாதிரி தான் வந்து சேதுபதியை பார்க்குற போது இருக்கு. ஏன்னா விஜயகாந்த் சார் கூட வந்து ரூட் லெவலில் எல்லாரோட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து லைட்மேன்லேருந்து எல்லாருக்கும் சமூகமாக பழக்கக்கூடிய அவரும் எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு ஆள், இதுபோல் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு ஆள். அது மாதிரி வந்து வருஷத்துக்கு 1 படம் 2 படம்னு இல்லாமல் நீங்கள் மாதத்துக்கு 4 படம் சம்பாரிச்சு அது மூலம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய நீங்கள் உதவி பண்ணுங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து வைக்கிற வேண்டுகோள். அதுபோல் வந்து இசையமைப்பாளர் தினா அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு தடவை அவங்களை சந்திச்சிருக்கேன், நானும் எழில வந்து அவரோட படத்துக்காக வரும்போது டியூன் கேட்கறதுக்காக என்னை கூப்பிட்டு போயிருந்தார். உங்கள் வீடு அப்போ ரொம்ப மிகப்பெரிய ஆளாக இருந்தீங்க, இப்போ மிகப்பெரிய ஆளாக இருக்கீங்க, ஆனால் இப்போ ஹீரோ மாதிரி ஆகிட்டீங்க. அவர் சொன்ன மாதிரி அவரோட உங்களோட ஒரு பேட்டியை நான் படித்தேன். அதாவது வந்து எல்லா மனிதர்களுக்கும் வெற்றி வரும்போது கணம் கொஞ்சம் அதிகமாகிடும், தலைக்கணம் கொஞ்சம் அதிகமாகிடும். ஆனால் அவரோட அந்த பேட்டியை படிக்கும்போது சாதாரண ஒரு பணி எப்படி நான் நினைவில் வச்சுக்கணும்னா, அவர் ஒரு பேட்டில் சொல்லியிருக்காரு, அதாவது வந்து இசை எப்படி நீங்கள் என்ன, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, வானத்திலிருந்து மழை பொழியுது, நான் என் 2 கைகளால் அதை ஏந்திக்கிறேன், எனக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோக்கு நான் சம்மந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் வந்து ஒரு பெரிய இது உள்ளே உலகத்தில் 1000 கோடிக்கணக்கான மில்லிமீட்டர் மழை பெய்யுது, அதில் நான் எடுத்துக்கிட்ட மழை வந்து கொஞ்சம் அது இயற்கையிலேருந்து தான் நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, தலைக்கணம் இல்லாத மிகச்சாதாரணமான அது பதில் வந்து உங்களுடைய உள்ளத்தை வந்து நல்லா பிரதிபலிச்சிருந்தது. உங்களுடைய உள்ளம் உங்களுடைய பாடல்களைப் போல மிகவும் வந்து வலிமையானது, சந்தோஷிக்கக்கூடியது. அந்த இதயத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதுபோல் இந்த லாபம் திரைப்படம் வந்து திரையரங்கில் ரொம்ப நாள் கழிச்சு மக்களை வந்து மறுபடியும் திரையரங்கத்துக்கு கூட்டு வர ஒரு படமாக இந்த படம் இருக்கும். ஏன்னா இப்போ திரையரங்கம் திறந்தால் கூட நிறைய திரையரங்கங்களும் மூடுற ஸ்டேஜில் தான் இருக்குது, எந்த திரையரங்குமே கூட வந்து ஓடுற ஸ்டேஜில் இல்லை. நிச்சயமாக லாபம் வந்து திரையரங்க உரிமையாளர்கள் கூட ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஏன்னா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அதனுடைய சாங் பார்க்கும்போது கூட வந்து நிச்சயமாக இது ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையும். இந்த வெற்றியின் மூலம் ஜனநாதன் 100 ஆண்டு காலம் வாழ்வார், 100 ஆண்டு காலம் வாழ்வார். அது போன்ற ஒரு திரைப்படத்தை எடுத்துள்ளார். அவருக்கு உதவிய மக்கள் செல்வன் திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கும் அவரோட குழுவினருக்கும் தயாரிப்பர் உட்பட அனைவருக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பிலும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. காலம் தாழ்ந்ததாக எனக்கு இந்த செய்தியே தெரியும், இது ஆடியோ ரிலீஸாக என்னன்றதே எனக்கு சந்தேகம். நான் இப்போ ஒரு உதவி இயக்குனர் ஆக்சிடெண்ட்டில் அட்மிட் ஆகிட்டார், அது சம்மந்தமாக அலைஞ்சிட்டு இருந்தேன்.
நடுவில் செல்லுமணி சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நிகழ்ச்சி உடனே வாங்கன்னாரு. நான் அவசர அவசரமாக கிளம்பி வந்தேன். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு வளர்ச்சியை நோக்கித்தான் இருக்கணும் எப்பவுமே. ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து பெருசாக ஒரு ஸ்டூடெண்டாகி ஒரு மனிதனாகி ஒரு முதியவனாகி ஒரு பேரோட ஒரு வரலாறு படைத்து நம்ம போன கடைசியிலையும் நம்ம பேரை சொல்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை விட்டு போகிறது தான் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதுதான் மனித குலத்துக்கு ஒரு லாபம். லாபம்னு ஒரு திரைப்படத்தை வச்சுட்டு மிகப்பெரிய சிரமத்துக்கிடையே இந்த படத்தை முடிக்கிறதுக்காக போராடிய எனது அன்பு நண்பர் ஜனநாதன் அவர்களை நான் வணங்கி வாழ்த்துகிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்த மக்கள் செல்வன், அன்பு தம்பி விஜய் சேதுபதி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இயக்குனர் சங்கத்தின் சார்பாக. ஏன்னா எத்தனையோ டைரக்டருக்கு வர்றோம், எத்தனையோ பேர் வெற்றி கொடுக்குறோம், அப்புறம் வெற்றி கொடுக்க வழி இல்லாமல் முடங்கி போகிறோம். புது டைரக்டருக்கு வர்றாங்க, வெற்றி கொடுக்குறாங்க, இது தொடர் கதை. அதே மாதிரி நடிகர்களும் இந்த லாபம் திரைப்படத்தின் மூலமாக ஒரு இறுதியாக தனக்கென்று ஒரு அடையாளத்தை நிச்சயமாக விட்டு சென்றிருப்பார் நமது அன்பு சகோதரர் ஜனநாதன் அவர்கள். அவர் ஒரு நல்ல சிந்தனைவாதி, மிக எளிமையானவர், மார்க்சிச கோட்பாடுகளை தன் உள்ளே அடக்கி அதன்படி வாழ்ந்து வந்தவர் என்பது எனக்கு நன்றாக தெரியும். கடந்த திரைப்பட இயக்குநர்கள் சங்க தேர்தலில் கூட செல்வமணி அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் எல்லாம் ஒரு அணியாக நின்றபோது, திரு அமீர் அவர்களுடைய தலைமையிலே ஒரு அணியிலே அவர் செயலாளராக போட்டியிடுவதாக இருந்தது. என்னவோ தெரியவில்லை, சரி நம்ம அண்ணன் நிற்கிறார் நாயே நிற்பானேன்னு சொல்லிட்டு எனக்காக அவர் வாபஸ் வாங்கிட்டாரோ என்னவோ தெரியல. அந்த நல்ல உள்ளத்திற்கு அவர் இங்கிருந்து என்ன செஞ்சுருப்பாரோ அதை விட அதிகமாக செய்கிறதுக்காக செல்வமணி சாரோடு சேர்ந்து நானும் இங்கே முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். கடந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு துணை இயக்குனர் ஆஸ்பத்திரியிலேருந்து ஃபோன் பண்ணார், ஆக்சிடெண்ட்டில் ஹிப் போன் உடஞ்சிருச்சு, ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அதுக்காக ரெண்டு மூணு டாக்டர்களை தேடி அலைஞ்சு போய் நேரடியாக பார்த்து அதை செஞ்சிட்டு இருக்கும்போது தான் செல்வமணி சொன்னார், அண்ணே இந்த மாதிரினே நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், வெளியூரில் இருந்ததுனால உங்கள்கிட்ட சொல்ல முடியல, ஏற்கனவே சொன்னாங்க அப்படின்னு. தயவு பண்ணி ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு விழாக்கள்னா இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு இன்விடேஷனாவது அனுப்புங்க, எல்லாரும் வந்துடுவோம் வாழ்த்துறது. ஏன்னா வாழ்த்துறதில் முதன்மையானவர்கள் இயக்குனர்கள் தான். ஏன்னா மனசு திறந்து வாழ்த்துவோம், கொஞ்சம் கூட பஞ்சமே வைக்க மாட்டோம். ஜனநாதனுடைய ஆன்மா இந்த படத்தின் மூலமாக சாந்தி அடைய வேண்டும், அதற்கு மிகப்பெரிய வெற்றியை நாம் எல்லாரும் கொடுக்க வேண்டும். குறிப்பாக நான் நேசிக்கிற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நான் சொல்கிறேன், அந்த காலத்துலலாம் நாங்கள் படம் எடுக்க ஸ்பாட்டுக்கு போனால் ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாத்தையும் ஒரு 25-30 பேரை, உதாரணத்துக்கு சின்ன கவுண்டர் ஷூட்டிங்கே சொல்கிறேன், எல்லாத்துக்கும் தனியாக ஒரு லாட்ஜை புக் பண்ணிடுவோம். அந்த லாட்ஜில் ஒரு நாள் ஒரு ஈவினிங் எல்லாத்தையும் உட்காந்து வச்சு கதை சொல்லுவேன், முழு கதையும் சொல்லிடுவேங்க. இப்போ வர டைரக்டர் மாதிரி பாதி கதை மீதி கதையை வெளியே சொல்லாமல், ஏன்னா இன்றைக்கி நிலமை அந்த மாதிரி பாதி கதை சொன்னாமல் மீதி கதையை போட்டுன்னு ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணிடுறான். அது தயாரிப்பாளர் சங்கத்தை விட இயக்குனர் சங்கத்தை விட இந்த எழுத்தாளர் சங்கத்துக்காரங்க டெய்லி போராடிட்டுருக்காங்க. அது ஒரு மிகச்சிறந்த படமாக இது வந்திருக்கும். இந்த திரைப்படத்திலே பங்கேற்று திரு ஜனநாதன் இல்லாத குறையை தீர்த்திருக்கும் உங்கள் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் குறிப்பாக மக்கள் செல்வன் அவரை பற்றி நான் ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், எனக்கு ஜாஸ்தி தெரியாது அவரை பற்றி. நான் ஒரு தடவை ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போகும்போது ஒரு சாதாரண செருப்பு போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு தம்பி நடந்து போனார், அண்ணே இவர் தான் பீச்சா படத்தில் நடிச்சிட்ருக்காரு அப்படி. அப்போ பார்த்த விஜய் சேதுபதி தம்பி அப்படியா நல்லா இருக்கேன்னு, நல்லா வருவ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணேன். அப்படி நெகிழ்ந்துட்டார். அது அவருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லை தெரியும், ஞாபகம் இருக்கும், ஏன்னா அவர் மனிதனாகவே இருக்கார், நடிகனாக மாறல.
அப்படியே வாழ்க்கையில் நான் நிறைய பேர் நடிகனாக இருக்கும்போது சந்திச்சிருக்கேன். பெரிய பெரிய நடிகர்களெல்லாம் நான் வந்து பழகியிருக்கேன். அவங்க ஸ்பாட்டில் ரொம்ப நல்ல மனிதர்களாக இருப்பாங்க, படம் முடிஞ்ச உடனே நடிகர்களாகிருவாங்க. ஸோ நடிப்புங்கிறது தொழில் அல்ல, அது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரம். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்மளை பல்வேறு பரிணாமங்களில் நம்ம காட்டுற முகம் இருக்குது, பாவனை இருக்குது, அந்த திறமை இருக்குது. அதோடு நிறுத்திக்கிங்க. எல்லா நடிகர்களும் விஜய் சேதுபதி மாதிரி இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், உண்மையிலுமே சொல்கிறேன். எல்லோரும் ஏதாவது நான் சும்மா புகழில் தம்பி, ஏதாவது இயக்குனர் சங்கத்துக்கு ஏதாச்சும் டொனேஷன் எல்லாம் நான் கேட்கல, இல்லை நான் உண்மையாக கேட்கல, இல்லை கண்ணே. நீ நீ நான் எனக்கு தெரியும், நான் ஒரு தடவை என்னுடைய நண்பர்கள் மலேசியாவோ சிங்கப்பூர் இங்கேருந்து வந்தாங்க. ஆனால் நாங்கள் விஜய் சேதுபதியை பார்க்கணும் நாங்கள், இப்போ எனக்கு அவர் பற்றி தெரியாது, பக்கத்தில் எங்கே ஷூட்டிங் இருக்காரு, அவங்களே கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க இங்கே தான் ஷூட்டிங் நடக்குதுன்னு. என் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்ததுனால டி நகரில் நான் வேறு வழி இல்லாமல் மறுக்க முடியாமல் நான் போனேன். ஒரு வேளை என்னை வந்து உள்ளே விட மாட்டேன்ட்டாங்களோ, நான் டைரக்டரானாலும் நிறைய பற்றி தெரியாது. இப்போ தான் இப்போ தான் உதயகுமாரம்பாங்க, செல்வமணியாவது வந்து அடிக்கடி நியூஸில் வந்துட்டே இருக்கிறார். நம்ம பெரிய டென்ஷன் என்னென்னா, நம்ம 10 பேர் சொல்லிவோம் அந்த படத்தை எடுத்தவரா, இப்படியெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் உதயகுமார் தெரிஞ்சுக்கிறதுல. ஏன்னா அப்போ நான் போனேன், போய் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் எப்போ நம்ம கூட நம்மளை பார்த்து ஒரு போல அண்ணே வாங்கினேன் ஓகே ஓகே பா தப்பிச்சேன், ஒரு மரியாதை கொடுத்தாரு, ஒரு டீ கொடுத்தாரு. அப்புறம் மெதுவாக தம்பி உள்ள ஷூட்டிங்கில் இருந்தார். அப்புறம் தம்பி வந்து நமக்கு கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கப்பா நான் வந்திருக்கேன். உடனே அவர் வெளியே வந்து அண்ணே வாங்கினேன்ட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு எடுத்துங்கண்ணே அப்படின்னு ஒரு சின்ன குழந்த மாதிரி நின்று பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப். இப்போ சொல்கிறேன், திருப்பி நான் ஏதோ கால் ஷீட்டு கேட்டுருக்கிறதும் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் கேட்டேன் ஏற்கனவே, நம்ம சின்ன கவுண்டர் டூ பண்ணலாமா தம்பி, அண்ணே எனக்கு இப்போ எதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அது எப்போ முடியுதோ அதுவரை நான் வெயிட் பண்ணுறேன். ஆக ஒரு ஜனநாதனுக்கு ஒரு உயிர்நாதனாக இருந்து இந்த படத்தை நீங்கள் முடிச்சிருக்கீங்க, மிகப்பெரிய கைத்தட்டில் கொடுங்க. நிச்சயமாக நீங்கள் உங்கள் நட்புக்கு கொடுத்துருக்கிற இந்த ஆதரவு, நட்புக்கு கொடுத்துருக்கிற இந்த மரியாதை உலகம் முழுவதும் பேசப்பட வேண்டும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். இதன் இசையமைப்பாளர் இவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவர் எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து வாட்ஸ்அப்பில் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் என்ன மியூசிக் போட்டாலும் எனக்கு அனுப்பிடுவார், நானே அதுக்கு விட்டவனா ஃபுல்லாக கேட்டுட்டு சூப்பர் தம்ஸ் அப். இதுதான் என்கரேஜ்மெண்ட். ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர், அவருடைய பல பாடல்களை என் வீட்டில் என் மகன் என் குழந்தை வீட்டில் இங்கே இருக்கிற மற்ற குழந்தைங்கள்லாம் வந்து நேசித்து கேட்குறாங்க. மிகப்பெரிய இசையமைப்பாளராக தொடர்ந்து உங்களுக்கு உங்களுடைய பரிமாணம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறி இந்த படத்தில் நடித்திருக்கிற ஹீரோயின் தானுங்க, வாழ்த்துக்கள். நல்லா எழுதுங்க, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். நம்மளுடைய இயக்குனர் சங்கத்தின் ஒரு அற்புதமான தூண் இந்த இயக்குனர் சங்க கட்டிடத்தை பார்க்கும்போது அவருடைய ஞாபகம் வரும், அந்த தம்பியோட கான்ட்ரிபியூஷன், ஜனநாதனுடைய கான்ட்ரிபியூஷன். அந்த நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ லாங் லீவ் நம்ம ஜனநாதனுடைய புகழ், மிகப்பெரிய வெற்றி படமாக இது வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கூட்டம் நமது நண்பர் மறைந்த ஜனநாதன் நல்ல சிந்தனையாளர். நான் அவரோடு படங்களில் பணியபுரியவில்லை, இருந்தாலும் நாங்கள் இருவரும் நிறைய சந்தித்து பேசியிருக்கிறோம் உலக சினிமாக்களை பற்றி. இவ்வளவு சீக்கிரத்தில் மரணம் அவரை நம்மிடமிருந்து பிரித்துவிடும் என்று நான் நினைத்ததே இல்லை. எப்போதும் தன் மனதில் பொது உடைமை சிந்தனைகளை விதைத்து கொண்டே இருக்கும் ஒரு நல்ல மனிதனை இந்த திரையுலகம் எழுந்துவிட்டது. அவர் சங்கத்தில், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் பதவியில் இருந்த போதும் அவர் நல்ல முறையில் சேவைகளை பற்றி சொல்லுவார், அதை செய்வார். அடிக்கடி என்னோடு தொலைபேசியிலும் நேரிலும் வரச் சொல்வார். அப்போதெல்லாம் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் நல்லது செய்ய வேண்டும், எல்லோரும் நல்லவாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் பேசிக்கொண்டிருப்பார். அவரது படைப்புகளும் கூட அப்படித்தான் இருந்தது. ஆனால்
இயற்கை வெகு சீக்கிரம் அவரை நம்மிடமிருந்து பிரித்துவிட்டது. அது வேதனையாகத்தான் இருக்கிறது. அவர் மறைந்தும் நம் மனதில் வாழ்கிறார். இந்த லாபம் படத்தை அவர் விட்டுவிட்டு மறைந்தாலும் அதை தயாரிப்பாளரும் அன்பிற்குரிய விஜய் சேதுபதி அவர்களும் எடுத்துக்கொண்டு ஒரு பொறுப்போடு செயல்பட்டு அதை முடித்து இப்போது திரையிட முன்வந்திருக்கிறார்கள் என்றால் இருவரையும் மிக மிக நாம் பாராட்டி அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டலையும் நாம் கொடுக்க வேண்டும். சித்ரா சார் சொன்ன மாதிரி அவர் அந்த தஞ்சாவூர் ஆவண படத்தை பற்றி தான் எப்போவுமே சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட. ஆனால் அதை அவர் எடுக்காமல் இந்த படத்தை ஆரம்பிச்சிருந்தார் அவர். அது வந்து என்னுடைய ஒரு கனவு படம் சார் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை அவர் தஞ்சாவூருக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ஃபோனில் பேசுவார், சொல்லுவார். அதுக்கப்புறம் அதை எடுக்காமல் இதை எடுத்துட்டார். அதுவும் நல்ல கதை தான். அதை கூட கொஞ்சம் விஜய் சேதுபதி சார் வந்து முயற்சி பண்ணலாம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் எங்களது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாக அவர்களுக்கு எங்களது நினைவஞ்சலியை செலுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.